பிரியமானவர்களே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். ஜீசஸ் மீட்ஸ் யூடியூப் ஃபேமிலி, ஜிபிஎஸ் ராபின்ஸ் அண்ட் ஃபேஸ்புக்கில் இணைந்திருக்கிற நம்முடைய குடும்பங்கள் சுகமாக இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். தேவனுடைய அளவற்ற பாதுகாப்பு உங்கள் வீட்டின் மேல் இருக்கும்படி உங்களுக்காகவும் உங்கள் சகல காரியங்களுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவன் உங்களை பாதுகாத்து கொள்வார். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்கள். அனுதினமும் ஆவியானவரோடு என்ற இந்த ஒரு குறுஞ்செய்தி, ஒரு சிறிய பிரசங்கம் உங்கள் வாழ்க்கையில் இந்த நாள் முழுவதும் ஒரு புது பலனை தரும் என்பதில் ஒரு சந்தேகம் இல்லை. இந்த செய்தியை கேட்ட உடனே நிறைய பேர் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க, அந்த கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாம் போடுறீங்க. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னும் எந்தெந்த குரூப்ஸில் நீங்கள் இருக்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த மெசேஜ் போகும்போது பாருங்கள், அவங்களும் தேவனால் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. சரி, இன்றைக்குரிய செய்தி என்ன? ரோமர் எழுதின நிருபம் 5:5, மேலும் நமக்கு அருளப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறபடியால் அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது. பரிசுத்த ஆவியானவரை பற்றி தானே தினம் தினமும் நம்ம படித்து கொண்டு வருகிறோம். ஆவியானவரோடு தானே நம்ம நடந்து கொண்டு வருகிறோம். அனுதினமும் அவருடைய சத்தத்தை கேட்டு வருகிறோம். இன்றைக்கு ஆவியானவர் உங்களுக்கு சொல்லுகிற வார்த்தையை பாருங்கள். அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் உங்களுக்குள்ளே ஊற்றப்படும் போது வேதம் சொல்லுகிறது, அந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது. அபிஷேகத்தை நம்பித்தானே நீங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்க. எனக்கு பணம் பெரிய அளவில் இல்லை, ஞானம் எனக்கு அந்த அளவுக்கு பெரிய படிப்பு இல்லை, ஒன்றும் இல்லை, ஆனால் நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேன். அந்த ஒரு ஆயுதமானது உங்களை கடைசி வரைக்கும் சுமக்கும், உங்களை வெட்கப்படுத்தாமல் பாதுகாக்கும். ஆகவே கர்த்தருக்குள்ளே தைரியமாக இருங்க. அந்த அபிஷேகனை வெட்கப்படுத்தாது. மனுஷருக்கு முன்பாக தலைகுனிந்து உலகத்தில் பல இடங்களில், குடும்பத்தில், உறவினர்களுக்கு முன்பாக, ஏன் விசுவாசிகளுக்கு முன்பாக ஒரு கட்டத்தில் நீங்கள் தலைகுனிந்து போனீர்களோ, ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த அபிஷேகம் உங்களை வெட்கப்படுத்தாது, அந்த நம்பிக்கை உங்களுக்கு வெட்கப்படுத்தாது. என்னது? பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பு உங்களுக்குள்ளே ஊற்றப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு நாள் உங்களை வெட்கப்படுத்த மாட்டார். அதனால் கடந்த கால வெட்கத்தின் நாட்களை, கடந்த கால சூழ்நிலையை நீங்கள் ஒதுக்கி தள்ளிருங்க. என்னை வெட்கப்படுத்தாத ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபிங்க. ஆண்டவர் கிருபையாக இந்த நாளை நடத்துவார். உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நல்ல பிதாவே, இந்த ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ரோமர் 5:5 ஆண்டவரே எங்களுக்குள்ளே ஊற்றப்பட்ட அந்த பரிசுத்த ஆவியானவருடைய தெய்வீக அன்பினால் எங்களை நிரப்பியிருக்கிறபடியினால், எதையெல்லாம் உம்மிடத்தில் நம்பி இருக்கிறோமோ, எங்கள் பிள்ளைகளின் எதிர்காலம், பிள்ளைகளுடைய படிப்பு, பிள்ளைகளுடைய திருமணம், ஆண்டவரே சரீரத்துக்கு அடுத்த சுகம், ஆண்டவரே வருமானம், கடன் பிரச்சனையில் சிக்கி தவிக்கிற நான், அந்த கடன் பிரச்சனையில் நிச்சயமாய் கர்த்தரனை வெளியே கொண்டு வருவார் என்று இப்படி என்னென்ன காரியத்துக்காக உம்மை சார்ந்து நிற்கிறார்களோப்பா, அவர்கள் நிச்சயமாய் வெட்கப்பட்டு போகார்கள். இந்த ஏழை கூப்பிட்டான், கர்த்தர் கேட்டு அவனுடைய இடுக்கண்களுக்கெல்லாம் அவனை நீங்களாக்கி ரட்சிக்கிற தேவன் உம்முடைய பிள்ளைகளை இன்றைக்கு காலையில் பலப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படட்டும். அற்புதங்களை கொண்டு வருகிற தேவனுடைய ஆவியானவருடைய கரங்களில் உம்முடைய பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து விட்டேனப்பா. ஆச்சரியமான காரியங்களை செய்ய போறீங்கப்பா. உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். ப்ரைஸ் காட். ஆண்டவர் நல்லவர். கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. இதன் நிமித்தம் தேவனுடைய ராஜ்யம் மகிமைப்பட போகிறது. உங்கள் நிமித்தம் ஒரு பெரிய சந்தோஷத்தை கர்த்தர் தருவார். காட் பிளஸ் யூ. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இச்செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்தது என்று நாங்கள் நம்புகிறோம். தொடர்ந்து எங்கள் செய்திகளை கேட்டு கர்த்தருக்குள் ஆசீர்வதிக்கப்பட ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரீஸ் என்கிற எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மேலும் உங்கள் ஜெப உதவிக்கு எங்களோடு நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 9841252836 மற்றும் 7299954336 இமெயில் gpsrobinson@hotmail.com. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.